Assalamu Alaikum. Hello everyone. Welcome to Shereen's World. Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் ஃபஜ் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு கேக்கோட பேஸ் வந்து வீட்டில் பண்ணல, ரெடிமேட் மிக்ஸ் இருக்கும்ல அது வாங்கி தான் பண்ணுறேன். நம்ம வந்து வீட்லேயும் பண்ணலாம், இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரேவை வந்து இந்த மாதிரி பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சுடுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை அவசர அவசரமாக செய்யாமல் இருக்க முடியும். இப்போ வந்து நான் எனக்கு இந்த கேக் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம செஞ்சு இதை வந்து நம்ம கேக்கை வந்து நல்லா பேட்டரை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 80 ml வந்து ஆயில் வந்து போர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை, அப்புறம் ஒரு 1.5 கப்பு தண்ணி. இது எல்லாத்தையும் அந்த கேக் மிக்ஸோடு ஆட் பண்ணி நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 minutes நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா நம்மளோட கேக் பேட்டர் வந்து பீட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரே, இது வந்து 6 inch பேக்கிங் ட்ரே. நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து 500 gram வந்து அந்த மிக்ஸில் இருந்துச்சு. இது வந்து 2 times வந்து நம்ம வச்சு எடுக்கலாம். ஒரு இந்த கேக் டின் ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாக வந்தது 6 inch. 8 inch இருந்தால் ஒரே பேக்கிங் டின்லேயே எடுத்துக்கலாம். ஸோ நான் ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் டைரி மில்க் வந்து 400 gram எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எதுவாக இருந்தாலும் ஓகே, மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 400 gramsில் வந்து பாதி சாக்லேட்டை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெளியில் வச்சு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் அது லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு சாஸ் பேனில் 350 ml வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 tablespoons வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அது சூடு வர வரைக்கும் ஒரு 6 to 7 minutes ஆகும் சூடு வர்றதுக்கு. சிம்மில் இருக்கிறதுனால சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துடலாம், கொதிச்சிடக்கூடாது. அடுப்பில் சூடு வந்ததுக்கு பிறகு எடுத்துடுங்க. எனக்கு வந்து ஒரு 5 minutes சூடு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு சூடு வந்துடுச்சு, ஸோ அதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்மளோட பவுல், மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஹெர்ஷிஸ் சிரப் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்படி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்த பிறகு அது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில்லாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரெஃப்ரிஜிரேட்டரில். சைட் பை சைட் நம்மளோட கேக்கும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாஷாலா சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கூலிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒயர் ராக்கில் வந்து மாற்ற போகிறேன். ஸோ நம்மளோட கேக்கில் வந்து சைட்ஸை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம நல்லா வந்து கூல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு, மஷாலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருக்குது. இது மிக்ஸாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வீட்லேயே செஞ்சாலுமே இதே மாதிரி தான் நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ இது வந்து கூல் டவுன் ஆகட்டும். வந்து கேக்கை வந்து இந்த மாதிரி 2 slices வந்து பிரித்து வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கூல் டவுன் ஆகிற வரையும் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது ரெண்டு வந்து நம்மளுக்கு இப்போ செப்பரேட்டாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸஸாக மாவு இருந்துச்சுல, ஸோ அதையும் வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம இதை எடுத்தாச்சு. அண்டு மறந்துட்டால் அதில் நான் ஒரு 60 gram வந்து பட்டர் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ராஸ்டிங்கில். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு லோ ஸ்பீடில் வந்து ஒரு 2 minutes, அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் ஒரு மீடியம் டு ஹை ஸ்பீடில் ஒரு 6 minutes வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் பீக் வந்தா போதும், ரொம்ப ஸ்டிஃப் பீக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு, சாஃப்ட் பீக் வந்தா போதும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இது ஃப்ராஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லைசஸ்ல 3 layers நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது கேக். இது சைட்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஸ்கெட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை சைடில் மட்டும் இதை மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணியிருந்தால் அதுவும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஷால்லா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையாகவே சொல்கிறேன். நம்மளோட ஃப்ராஸ்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கேக்கோட பிளெண்ட் ஆகும் போது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.
கண்டிப்பாக இந்த கேக் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு.